ஆறுமலை கலையரசு, ஆறுமலை சக்கரவர்த்தி இசை மேதையை சொல்லக்கூடிய மாமா மாமா அருமை சகோதரர் என்ன வாசிக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் வாசிக்கூடிய ஆறுமலை கலையரசு, ஆறுமலை சக்கரவர்த்தி அர்ஜுனன் அவர்கள் உங்களை ஆறுமலை மற்றும் பின் பாடல்கள் என்னை யாரே நீ பார்க்கிறார் பாடும் பாடல் நீ கேட்கிறார் என்னை யாரே யார் பாடும் பாடல் சிறப்பழகன் பாசுகுரிய மதிக்குரிய அருமை அண்ணா கே பாண்டியன் மிருதங்கம் அட்டோர் Thank you.
வாசிப்பு. ஏன்னா எல்லாருமே கை தட்டலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசிப்பும் புரியல மக்களுக்கு. ஏன்னா அவர் எப்படி வாசிக்கிறாரு எப்படி வந்த டிரான்ஸ்ஃபர் தன் தான் அப்படியே அழைச்சிட்டு போறது அது கிடையாது. ஏன்னா தொழில் தொழிலுங்கிறது ஒரு வேற, இது வேறங்கிறது இல்லை, நாடக தொழிலுங்கிறது வேற, அந்த தொழில் வேறுங்கிற வேற, அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்க கரெக்டாலே. ஏன்னா அருமையான கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு மம்மரந்தான் நன்றியை தெரிவித்துக்கணும். எங்களது ஆளுநர் மாஸ்டர் அதற்கு மிருதகத்துக்கு இணையாக வாசிக்கக்கூடிய அருமை அன்புள்ளங்கள், எங்களது மனைவி சேர்ந்த மதிக்க முடியக்கூடிய அருமை என்ன பாஸ்துக்குரிய ராமசாமி அண்ணன் போய் ஆளுநரை சேர்ப்பார். முன்னாடி இல்ல தோசை கல்ல, அது ரெண்டும் எனக்கு எல்லா கல்லுமே வாசித்தான் மனசாரு. தெரிஞ்ச வரைக்கும் நான் தம்பி சொல்லி தரேன், அவசரப்படுறேன். அட்டி நொறுக்கி ஓட்டு நடக்குது எப்படி வாசிப்பேன் மாமா? வாசிக்கணும் எட்ட புடிச்சு வாசி நல்ல அவ்வளவுதான். முண்டை அப்படியே சிவத்தை பிடிச்சிக்கிட்டே நடந்துருவேன், இங்கே உள்ளட்டிக்கிட்டே தெரிஞ்சிருவேன். அவ்வளோதான் அவன் வயசு. அதுல இருந்து ஒரு 20 வயசு குறை, 40 வயசு. இப்போ மட்டும் எதுக்கு உனக்கு இவ்வளோ ரோசம் வருது? ஓ வயசுங்கம்மா 40 வயசு. 40 வயசுக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடந்தால் எப்படி இருக்கும்? தொல்குட்டப்பேன் நடக்கும், அப்படித்தான் நடக்கும். இப்போ உங்களை மாதிரி 20 வயசுல பொம்பளையே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நடக்க ரெண்டு பேரும் பொம்பளையே பாக்கலாம். பொம்பளை முத முதல்ல பாக்குறீங்க, பாக்காம இருந்துட்டு பாக்கறப்ப முத முத ட்ரிப் பாக்கடா. ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா, ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்ல விரட்டி மாமா. மாமா உனக்கு உன்னை பாக்கும்போது வயசு பிள்ளை மாதிரி தெரியுதா? சிரிப்ப லகன். ஆமா எப்படி வயசு சிம்பிளா? 20 வயசு பயலுக்கு உங்களுக்கு 20 வயசுதான். 20 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா எப்படி இருக்கும்? முண்டை வரட்டு வரட்டு அடிச்சுட்டு பெயரும் தொடங்கிருவேன். அவ்வளவுதான், அது மாதிரி ஆயிப்போம். ஏன்னா அருமையான வாசி பண்பு உள்ளவங்க ராமசாமி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கோடு. ஒரு நாடகத்துக்கு தாய் தந்த விளையக்கூடிய தாள மாசு மன மதிப்பு விளையக்கூடிய அருமை சுகந்தரர், இவங்க அருமை என்ன இளைஞர் தாளத்தை இசைப்பார்.
தெரிஞ்ச வணக்கம். அதுக்கு பிறகு என்ன காரணம் ஒரு நாடகத்துக்கு எப்படித்தான் சினிமைக்கணும் சிறந்த முறையில் உரிமையாளர் இளங்கோகன் அவர்கள், சிரிப்பழகன் மற்றும் பேரழகன் லாரன்சியம் அன்புலங்களுக்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக சிறந்த முறையில் வைப்பு. இவை நேரத்துக்கு மட்டுமல்ல, தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சிறந்த முறையில் போலி அமைப்பு. ஸ்ரீ வீரமணி பபர் ஆடியோ, வீரமணி பபர் ஆடியோ அப்படி நம்மளுதான் பேசாம நாடகத்தை கெடுத்து விடாத உட்காந்துரும் இல்ல அப்படிங்கிறது. ஸ்ரீ வீரமணி பபர் ஆடியோ உரிமையில இருக்கும் கடப்பட்டி அன்புகளுக்கும் உரிமையில இருக்கும் நன்றி அடித்த வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்துகிறோம் வீரமணி ஆடியோஸ். இவை நேரத்துக்கு மட்டுமல்ல, தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப காரியங்கள் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு குறைந்த செலவு எடுத்துட்டு சொல்லிக் கொண்டாடு. அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி அடித்த வணக்கம். அண்ணே இப்ப நாச்சும் கொஞ்சம் சரினே, பிளீஸ் ஹெல்ப் மீ. சரினே அப்படி காரணத்துல மனமார்ந்த நன்றி திருப்பித்துக்கொண்டு அதுக்கு பிறகு இப்படி ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெருமாம்பட்டி மற்றும் கோமங்கலம் ஊராட்சி அன்புகளுக்கு நம்மார்ந்த நன்றி எதிர்ப்பு கொண்டு இவை நடிகர்கள் என இவர் மேடையில் அரங்கேற்றம் செய்யக்கூடிய எங்களது அருமை பாத்தியார் செல்லக்கூடிய நாடக பாத்தியார் கே பி கிருஷ்ணப்பா, கே பி சின்னத்துறை அன்புள்ளங்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் சொல்லிக் கொடுத்து உங்கள் முன்னில் மக்கள் முன்னில் அரங்கேற்றம் செய்யக்கூடிய அருமை அன்புள்ளங்கள் கே பி கிருஷ்ணப்பா, கே பி சின்னத்துறை எல்லாம் அவருக்காண்டி ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா அவருக்காண்டி இந்த நம்மளுக்காண்டி வந்து உரைச்சு கொடுத்துருக்க அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பேக நாடக உடை அன்பளிப்பு எம் கருப்பையா குமார் அன்புள்ளங்கள் அமைத்துள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். அதை விளங்கிய குடும்பத்தவர்களுக்கும் விழா கம்பெனிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருமையான பிரியாணி சாப்பாடு அருமையான சாப்பாடு அருமையை சொல்லிக் கொண்டு எங்களுக்கெல்லாம் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடு முதற்கொண்டு வெளிநாடு தமிழர்கள் முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது எம்கேஎம் யூடியூப் சேனல் எங்களது மதிக்குமுறை ஆசா புசான் எம்கேஎம் யூடியூப் சேனல் மதிக்குமுறை மணி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி தமிழ் தெரிவித்துக் கொண்டு ஆஷா பூஜை ஏக வச்சிருங்க எப்ப அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் இங்கு உங்கள் மனில் ஆளுநாடு இன்ன வரையும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சவுண்டா காணும், இப்ப மட்டும் சவுண்ட் வருதுன்னா உங்களுக்கு என்ன காரணம் இல்ல பேர சொல்லும் போது நரம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கணும் ஆர்வம் ஆர்வம் கிளம்புது அப்படிங்க கருத்தாலே ஆரோக்கி அப்படியே சுந்தரி புதுக்கோட இது கேட்டு சலிச்சே போச்சு அப்படிங்கிறீ அன்புள்ளங்கள் அருமை சகோதரி பாஸ்துகுரி எஸ் சாந்தி ஸ்ரீ அருள்ளங்களை டான்ஸ் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போறவனே வாக்கப்பட்டு போறவனே வண்டி மாடி எட்டி வச்சு நாடக அமைப்பாளர்கள் எங்களது பாசுக்குரிய அருமை சகோதரர்
எஸ் அண்ணாத்துறை பெருமாமட்டி. ஏன்னா அதற்கு முன்பாக என்னன்னா அருமை அண்ணா புரவி அண்ணா அவர்கள், ஏன்னா புதுக்கோட்டையில நானும் அவர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அருமை அண்ணா என்ன வேலை செய்யறீங்க? என்ன வேலை? அந்த வேலையை பாக்கணும் நாங்கிட்ட. ஆம்பளை ஆம்பளைங்க கை வேலை தானே? ஆமா, வெள்ளை அடிக்கிறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம், கலவை குழச்சி அடிக்கிறோம். ஏன்னா என்ன வரணும்னு என்ன பழனிக்கு போயிட்டு வர லேட் ஆயிருச்சு. ஆக மொத்தம் கை வேலை தான், எங்க போனாலும் கை வேலை. தப்பா நினைக்காதே, சுண்ணாம்பு அடிக்கிறது கலவை அடிக்கிறது தான் எங்க வேலை. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு எங்களுக்காண்டி மணப்பறை வந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு கார் வச்சு. அருமை அண்ணா எங்களது புரவி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடக அமைப்பாளர்கள் எஸ் அண்ணாத்துறை அருமை சகோதரர் புரவி அண்ணா அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கணோடு இவை நாடகம் மட்டுமல்ல அவர்கிட்ட கொடுங்க. ஏன்னா இது போன்ற காத்தோராயன், பொன்னர் சங்கர், பாண்டிச்சாமி, மகமாயி, ராமாயணம், அரிச்சந்திரா, வள்ளி திருமணம், இவை போன்ற எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு குறைந்த செலவில் எடுத்துட்டு அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி தவறு தெரிவித்துனோடு. ஏன்னா காலதாமாயன் காரியத்தை கேட்டுங்கிறனால பிள்ளைய வெளியே விடணும் அப்படிங்கிறதுனால பாருங்க.